அனைவருக்கும் அன்பான வணக்கம். கண்கண்ட தெய்வம் காஞ்சி மகான். இந்த நிகழ்ச்சியில் மகாபெரியவரோட அற்புதமான நிகழ்வுகள் பலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் பெரியவா அனுகிரகம் கிடைச்சது, அவையெல்லாம் எப்பேற்பட்ட அனுகிரகம், அந்த குடும்பம்லாம் எப்படி வாழ்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முறை மகாபெரியவாவை அப்படியே ஒரு பாசிங்கில் பார்த்தாலே அப்படியே போயிட்டே இருக்கோம். பெரியவா யாத்திரை போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவா பார்வை சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மேலே பட்டு கொடுத்தனாலே அந்த வம்சமே நல்லாயிருக்கும். பார்த்தவரோட தலைமுறை, அவரோட வாழ்க்கை மட்டுமல்ல, அவருக்கு பிறக்கிற குழந்தை, அவருக்கு பிறக்கிற குழந்தைன்னு அந்த வம்சமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு மகானது பார்வை தான் நம்ம மேலே விழணும். இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறோம், சுவாமியை நம்ம பார்க்குறோம். இப்போ கபாலீஸ்வரர் கோவில் போகிறோம், கற்பகாம்பாளை பார்த்து உருகிறோம், தரிசனம் பண்ணுறோம். ஆனால் என்ன தெரியுமா, இந்த கற்பகாம்பாள் நம்மளை பார்க்கணும். இந்த கற்பகாம்பாள் பார்வை நம்ம மேலே விழுந்தால்தான் நமக்கு அருள் கிடைக்கும். ஒரு தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கும் ஒரு மகானுடைய அருள் கிடைப்பதற்கும் நமது வாழ்க்கை முறை ரொம்ப நேர்மையாக இருக்கணும். பக்தியை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நேர்மை, உண்மை. இந்த நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எல்லா சாமியும் உங்களை தேடி வரும், நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். அதை வளர்த்துக்கிறது தான் பக்திக்கு முதல் படி. அதுவும் ஒரு குருவோட அனுகிரகம் அப்படின்னா அது அவசியம் வேணும். அதான் மகாபெரியவா பக்தர்கள்னு பார்த்தா ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, அன்பு ஜாஸ்தி இருக்கும். யாரானு கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அந்த மனசு இருக்கும். அப்படி இருந்தால்தான் மகாபெரியவா பக்தர்கள். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம், நடராஜன். மகாபெரியவா ஸ்நானத்தை முடித்து அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கார் சதாராவில். கூட்டமான கூட்டம் மகாபெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த நடராஜனுக்கு பசி வேற ஆரம்பிக்கிறது. பெரியவாளை போய் தரிசனம் பண்ணணும். மனைவி சொல்கிறாங்க, முதல்ல தரிசனம் தான், அப்புறம்தான் நீங்கள் சாப்பாடெல்லாம், கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. ஏன்னா மனைவிக்கு தெரியும் கணவனை பற்றி, எங்கேயான சாப்பிட போயிட போகிறாருன்னு அந்த அம்மா பிடிச்சி வைக்கிறாங்க. நடராஜன் சொல்கிறார், கூட்டமாக இருக்கே, ரொம்ப கூட்டமாக இருக்கே, எப்படி நமக்கு தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கார். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அன்றைக்கு மகாபெரியவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீகண்டன் அவர் வந்து குரல் உயர்த்தி சொல்கிறார், இன்னைக்கு காத்தால பெரியவா ஸ்நானத்துக்கு போகிறப்ப பாம்பேலேருந்து நடராஜன் ஒருத்தர் வந்தாரே, அவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே மனைவி சொல்கிறார், உங்கள் பேரை சொல்கிறார், உங்கள் பேரை சொல்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பசிமேகத்தில் இருக்கார், அவர் காதில் விழலை. நடராஜன் என்ன பண்ணார், உடனே எழுந்து கையை தூக்கி காமிக்கிறார். அந்த ஸ்ரீகண்டன் அங்கேருந்து பார்த்துட்டு, வாங்க உங்களை பெரியவா கூப்பிடுறார் அப்படிங்கிற உண்மையான பக்தன் மனசுக்குள்ள நினைச்சாச்சு அப்படின்னா அது அந்த மகனுக்கு போயிடும். அவர் கூப்பிடுறாருன்னு சொல்கிறார், இவர் ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துன்னு போகிறா, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறா, எல்லாம் சௌரியமாக இருக்காங்க கேட்குறார், பிரசாதத்தை கொடுக்குறார், நல்லபடியாக போய்ட்டு வா அப்படிங்கிற அங்கேருந்து வர வந்தோடனே பசி ஆரம்பிச்சுட்டு பெரிய தரிசனம் ஆயாச்சு. மனைவிகிட்ட சொல்கிறார், இங்கே ஏதானே யாருக்கானு ஏதானே சாப்பாடு போட்டுருக்காளான்னு நான் பார்த்துட்டு வரேன், ஏதானே டிஃபன் கிஃபன் ஏதானே யாருக்கானு கொடுக்குறாளான்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் குழந்தையும் உட்காந்து வச்சுட்டு மகாபெரியவா கேம்ப் இருக்கிற இடத்துல உள்ளெல்லாம் போய் பார்க்குறேன். ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் காலங்காலத்தால் அன்றைக்கி போடலை, அன்றைக்கி எதுவுமே இல்லை, எங்கேயுமே எதுவுமே போடலையே, இங்கே எதுவுமே யாருக்கும் ஒன்றும் கொடுக்கலையே, நமக்கு பசி வேற வயிற்ற கிழறதே, சரி வெளியில் போவோம், வெளியில் போனால் ஏதான ஹோட்டல் இருக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் டீ கடையாவது இருக்கும், ஏதானு ஒன்று சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு மனைவிகிட்ட சொல்லிட்டு வெளியில் போகிறார். மனைவி ஆணை மட்டும் சொல்கிறா, ஏன்னா வந்த இடத்துல பசி பசின்னு அலையிறல் நீங்கள், சரி போயிட்டு வாங்கோ அப்படின்னு குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா. வெளியில் வர நடராஜன் அந்த விஸ்தாரமான தெருவுக்குள்ளே போகிறார். எல்லா ஹோட்டல்லாம் போர்டெல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே திறக்கலை. டீ கடன்லாம் போர்டு வச்சுருக்கான், ஆனால் டீ கடை திறக்கலை. என்னடா அது, மணி 8 போகிறது, ஒரு கடை கூட திறக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தோடு தேடிட்டுருக்கார். இவனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.